enlightening the thirsty.
ஆண்டவரே என்று கூறுகிறீரே ஆண்டவரே எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நினைவில் உம்முடைய நினைவில் உம்முடைய திட்டத்தில் உம்முடைய திட்டத்தில் உம்முடைய சித்தத்தில் உம்முடைய சித்தத்தில் என்னை நீர் நினைத்தீர் என்னை நீர் நினைத்தீர் எவ்வளவு பெரிய பேர் எவ்வளவு பெரிய பேர் என்பதை நினைத்து என்பதை நினைத்து உம்மை போற்றுகிறேன் உம்மை போற்றுகிறேன் உம்மை புகழ்கிறேன் உம்மை போற்றுகிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்னை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் என்னை அறிந்ததோடு மட்டுமல்ல என்னை அன்பு செய்தீர் என்னை அன்பு செய்தீர் அன்பு செய்தது மட்டுமல்லாமல் செய்தது மட்டுமல்லாமல் என்னை அழைத்தீர் என்னை அழைத்தீர் அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அழைத்ததோடு மட்டுமல்லாமல் நீர் என்னோடு இருக்கிறீர் நீர் என்னோடு இருக்கின்றீர் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு அஞ்சாதே அஞ்சாதே என்று எரேமியாவுக்கு சொன்னது போல எரேமியாவுக்கு சொன்னது போல எனக்கும் சொல்லுகிறீர் எனக்கும் சொல்லுகிறீர் मटमें I'm
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஃபுல்டன் ஷீன் என்ற ஆயர் அழகான ஒரு சிந்தனையை வழங்குகிறார். அவர் எழுதிய ஒரு நூலிலிருந்து பின்வரும் சிந்தனையை நாம் எடுக்கிறோம். யூ ஹவ் பீன் சோசன் பை காட் டு பாஸ் ஆன் எ particular message to the world. You have a particular song to sing. You have a particular act of love which you yourself have to do. கடவுள் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? இந்த உலகுக்கு ஒரு முக்கியமான குறிப்பிட்ட தனிப்பட்ட செய்தியை வழங்க உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு இசையை மீட்ட வேண்டும். அது நீ மட்டுமே பாட வேண்டிய பாடல். நீ இந்த உலகில் அன்பு செயல் செய்ய வேண்டும். அது நீ மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஒரு பழைய மரபு வாக்கியம் இருந்ததை தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். உன்னை தவிர வேறு யாரும் அந்த செய்தியை வழங்க முடியாது. உன்னை தவிர வேறு யாரும் அந்த பாடலை பாட முடியாது. உன்னை தவிர வேறு யாரும் அந்த அன்பு செயலை செய்ய முடியாது. நீ மட்டுமே இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும். நீ மட்டுமே இந்த பாடலை பாட வேண்டும். நீ மட்டுமே அன்பு செயலை செய்ய வேண்டும். உமக்கு ஒப்படைத்த இந்த பணியை வேறு யாருக்கும் கடவுள் ஒப்படைக்கவில்லை. நீ இதை செய்யவில்லை என்றால் அது செய்யாமலே போய்விடும். உனக்கு பதிலாக யாரும் இதை செய்ய முடியாது. அதனால God has commissioned some work to me which he has not committed to anybody else. எனக்கு மட்டுமே, இந்த உலகத்தில் பிறந்த எனக்கு மட்டுமே சில பணிகளை செய்ய வேண்டும் என்று கடவுள் ஒப்படைத்திருக்கிறார். அதை நான் தான் செய்தாக வேண்டும். இந்த பணியை வேறு யாரிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. அதனால் நான் செய்யவில்லை என்றால் அந்த பணி நடைபெறாமல் போய்விடும். ஒவ்வொருவரையும் கடவுள் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்.
ஒவ்வொருவரும் அந்த அழைப்பை நிறைவேற்றியே ஆக வேண்டும் இந்த உலகத்தில் நான் பிறந்தபோது உலகம் எப்படி இருந்தது நான் வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே என்னுடைய இந்த உலக வாழ்க்கையினால் என்ன நான் செய்தியை உலகுக்கு அறிவித்திருக்கிறேன் நான் என்ன பாடலை பாடியிருக்கிறேன் என்ன அன்பு செயலை செய்திருக்கிறேன் நான் செய்யவில்லை என்றால் இதை யாருமே செய்ய மாட்டார்கள் We have a mission to fulfill in this world. It was given to us by God Himself. எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பை கொடுத்து கடமை பணியை அளித்திருக்கிறார் இறைவன் அதை நாம் நிறைவேற்றுவதற்காக தான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் என்னிடம் கடவுள் ஒப்படைத்த பணியை செய்தேனா ஒரு குடும்ப தலைவனாக ஒரு பணியை செய்பவராக அலுவலகத்தில் இருக்கலாம் தொழிலகத்தில் இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட வியாபாரமாக தொழிலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பணியை செய்ய கடவுள் அழைத்தார் ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ன செய்தி அன்பாக இருக்கலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் பிறருக்கு உற்சாகமூட்டும் செய்தியை அறிவிக்க கடவுள் நம்மை தூண்டலாம் அல்லது பிறர் இருக்கிற தீமைகளை சுட்டி காட்டி அதை அவர்கள் நீக்குவதற்கு கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லது உடைந்து போனவர்கள் நைந்து போனவர்கள் அவர்களை கட்டி எழுப்ப கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கலாம் எனவே கடவுள் நமக்கு ஒப்படைத்த பணியை நாம் சரிவர நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு பணியை நாம் செய்கின்ற போது ஒரு நிறைவு நமக்கு ஏற்படும் எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு வழிகாட்டி இருக்கிறோம் எத்தனை பேர் நம்முடைய தொடர்பால் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் உண்மையை தெரிந்திருக்கிறார்கள் வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா யாரையோ கேட்குறோம் இந்த வியாதிக்கு யார் நம்ம ஊரில் நல்லா கவனிக்கக்கூடியவர் யார் கேட்கிறோம் மற்றவர் நமக்கு சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுவது அவர்களுடைய கடமை நாமும் அதை போல்தான் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் இது நாம் தான் செய்ய வேண்டும் ஆகவே கடவுள் நம்மை பார்த்து கேட்பார் எதற்காக உன்னை இந்த உலகில் படைத்தேன் உன் பணியை நீ செய்வதற்காக உன்னை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு நீ செய்தி வழங்க வேண்டும் நற்செய்தி வழங்க வேண்டும் உன்னை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு நீ இசையை மீட்ட வேண்டும் உன்னை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு நீ அன்பு சேவை செய்ய வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக இறைவாக்கினர் எரேமியா அழைப்பை நமக்கு தருகிறது எரேமியாவை பார்த்து கடவுள் சொல்லுகிறார் நீ கடவுள் சொல்லுகிறார் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் ஒரு அறிஞர் என்ஜினியர் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு முன்னால் வரைபடம் போடுகிறார் அந்த வரைபடத்தில் அவருக்கு தெரியும் எது வாசல் வாயில் எது முற்றம் எது உள்ளறை உணவறை எது படுக்கையறை எது கழிப்பறை எது சமையல் கூடம் என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக அந்த படத்தை வரைந்த பிறகு அந்த கட்டடமே அவர் மனதில் இருக்கிறது அதுபோல கடவுள் எந்த நேரத்தில் நம்மை நினைத்தார்
நாம் உருவாக முன்பே இன்னும் தாய் வயிற்றில் கருவாக நாம் உருவாகவில்லை அதற்கு முன்னதாகவே கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார் எரேமியாவிடத்தில் சொல்கிறார் தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே திருநிலைப்படுத்தினேன் அந்த நேரத்திலேயே ஏதோ பிறந்த பிறகு அல்லது உருவான பிறகு திருநிலைப்படுத்தினால் சரி எப்போ திருநிலைப்படுத்துகிறார் அருள்பொழிவு செய்தார் தாய் வயிற்றில் உருவாக முன்பே நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் தாயின் வைத்த சின்ன கருவா இருக்கும் போதே அபிஷேகம் அப்பொழுதே திருநிலைப்பாடு அருள் பொழிவு கடவுள் அப்பொழுதே நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார் அப்படியானால் எவ்வளவு மகத்துவம் எந்த அளவுக்கு கடவுள் முந்தி கொண்டு நாம் உருவெற்று உலகத்தை காண்பதற்கு முன்னதாகவே அபிஷேகம் செய்திருக்கிறார் இதோ மக்கள் இனங்களுக்கு உன்னை இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன் அப்பாயின்மெண்ட் எப்போ படிச்சு சர்டிபிகேட் டிகிரி வாங்கின பிறகு இல்ல நீ உலகத்தை கண் திறந்து பார்ப்பதற்கு முன்னால உலகத்துல அம்மான அழிவதற்கு முன்பாக உன்னை உன் தாய் கழுவி சுத்தப்படுத்துவதற்கு முன்னதாக உனக்கு ஒரு பணி மக்கள் இனங்களுக்கு உன்னை இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன் தகுதியை பார்த்தாரா அறிவை பார்த்தாரா அந்தஸ்தை பார்த்து தேர்ந்தெடுத்தாரா இல்லை படிப்பு அறிவு அந்தஸ்து இதையெல்லாம் பார்த்து கடவுள் தேர்ந்தெடுக்கவில்லை பாருங்க இறைவாக்கினர் எரேமியா என்ன சொல்லுகிறார் ஒரு 18 வயது இளைஞன் வாலிப பையன் அவனை பார்த்து கடவுள் இப்படி சொல்லுகிறார் அந்த எரேமியா சொல்லுகிறார் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது நான் சிறுபிள்ளை என்று எரேமியா சொல்லுகிறார் நான் வாலிப பையன் சின்ன பையன் எனக்கு பேச தெரியாது எல்லாரும் முன்னாலேயே போய் நின்று பேச எனக்கு தெரியாது எனக்கு வராது அப்படின்னு சொன்ன கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே யாரிடம் உன்னை நான் அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவர்களிடம் அதை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை பாருங்க உன்னை நான் அனுப்ப வேண்டும் என்று முன்குறித்து வைத்து விட்டேன் உன்னை அபிஷேகம் செய்து விட்டேன் நீ போக வேண்டும் எந்த தயக்கம் தடை எதுவுமே சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆனால் இங்கே பார்க்கும் போது கடவுளுடைய அழைப்பில் மனிதனுக்கு சுதந்திரமே கிடையாதா நான் போகிறேன் அல்லது நான் போக முடியாது என்று சொல்ல மனிதருக்கு சுதந்திரமே இல்லையா என்று பார்க்கிற போது நாம் நினைக்கலாம் இது என்ன கடவுள் திணிக்கிறார் தனது பணியை திணிக்கிறார் என்று நாம் நினைக்க கூடும் என்ற உலகில் படைத்த பிறந்த எல்லாருக்குமே ஒரு கடமை பணி உண்டு அதை எல்லாருமே நிறைவேற்றி ஆக வேண்டும் அதற்கு யாருமே விதிவிலக்கு இல்லை இந்த உலகில் கடவுள் படைத்தார் என்றால் அருள் பொழிவு செய்தார் என்றால் தேர்ந்து கொண்டார் என்றால் அழைத்தார் என்றால் ஒரு குறிப்பிட்ட பணியை நாம் செய்வதற்காக தான் இந்த உலகில் படைத்தார் நான் இந்த பணியை நான் செய்ய முடியாது இந்த உலகத்தில் நல்லது எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நான் பிறந்ததால் எந்த பயனும் இல்லை கடவுள் நம்மை படைத்ததே இந்த உலகை அழகுறச் செய்வதற்காக இந்த உலகில் கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார் அதை நான் செய்ய முடியாது அப்படின்னா கடவுளுடைய குறிக்கோளையே நாம் அழிக்கிறோம்
கடவுளுடைய குறிக்கோளுக்கு எதிராக செல்லுகிறோம். ஆக கடவுள் நினைத்தால் அதை கட்டாயம் அவர் செய்து முடிப்பார். கடவுளுடைய வல்லமை இதில் தெரிகிறது. ஏசாயா இறைவாக்கினரை கடவுள் அழைத்தார். ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே கோவிலிலே ஏசாயா நிற்கிறார். கடவுள் மாட்சிமை அவருக்கு தெரிகிறது. அவருடைய தொங்கலாடை கோயில் முழுவதையும் நிரப்பி கோயிலுக்கு வெளியிலும் அவருடைய தொங்கலாடை பறந்து விரிந்து கிடக்கிறது. சேருபீன்கள் அவர் பக்கத்தில் தோன்றி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இசைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஏசாயா கடவுளை பார்த்து பயந்து விடுகிறார். ஐயோ, அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்கின்றேன், நான் அழிந்தேன் என்று அவர் கதறுகிறார். விடுதலை பயணம் 33:20 பார்க்கிறோம். கடவுளை கண்டவர் எவரும் வாழ்ந்ததில்லை. கடவுளை நேருக்கு நேரம் மோசே கடவுளை நேரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால ஆண்டவராகிய கடவுளே உமது முகத்தை எனக்கு காண்பியும் என்று கேட்டார். கடவுள் சொன்னார், நம்மை கண்டவன் எவனும் உயிரோடு வாழ்ந்ததில்லை. ஆகவே கடவுள் கையை நீட்டி மோசே முகத்தை தொட்டு மறைத்து கொண்டு கடவுள் அந்த இடத்தை விட்டு அகன்று போகிறார். கையை எடுத்துக் கொள்ளுகிறார். மோசே கூட கடவுளை நேருக்கு நேராக முகமுகமாய் பார்த்தது கிடையாது. கடவுளை எந்த மனிதனும் நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் மனிதனாக இயேசு பிறந்ததால் அவரை பார்க்க முடிந்தது, தொட முடிந்தது, அவரிடம் பேச முடிந்தது, அவர் குரலை கேட்க முடிந்தது. ஏசாயா இங்கே அஞ்சி நடுங்குகிறார். ஐயோ, அழிந்து போனேன், கடவுளை நான் தூயவரான கடவுளை கண்டுகொண்டேன், நான் அழிந்தேன், நான் செத்தேன் என்று கதறுகிறார். கடவுள் சொல்லுகிறார், இதோ தனது கேருபின் பீடத்தில் இருந்த எரி நெருப்பை ஒரு குரட்டால் எடுத்துக்கொண்டு வந்து ஏசாயாவிடம் பறந்து வருகிறார். அவருடைய உதட்டை நெருப்பால் தூய்மைப்படுத்துகிறார். லிப்ஸ்டிக் போடுறது போல நெருப்பால ஏசாயாவுக்கு வானதூதர் லிப்ஸ்டிக் போடுறது போல உதடெல்லாம் நெருப்பால தடவுகிறார். ஏன்? நெருப்பு அழிக்கக்கூடியது. இதோ நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். வாயை தூய்மைப்படுத்தினால் வாய் மட்டுமல்ல முழு மனிதனையே கடவுள் அந்த எரி நெருப்பால் தூய்மைப்படுத்துகிறார். நீ பாவி என்று சொல்லாதே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் என் வார்த்தையை உன் வாயில் ஊட்டுவேன், அதை நீ அறிவிப்பாய். அப்பொழுது கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நமக்காக எவன் போவான், என்னுடைய செய்தியை சொல்ல யார் போக தயாராய் இருக்கிறார்கள். ஒரு அரச அவையில அரசர் அமர்ந்திருக்கிறார். அந்த சபையில ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு யார் தன்னார்வமுடன் வர வேண்டும் முடியும் என்று கேட்கிறார். எரேமியாவை பார்த்து நீ போ என்று கட்டளையிடுகிறார். இங்கே ஏசாயா வாழ்க்கையில் ஆலோசனை நடத்துகிறார். எனக்காக எவன் போவான், யார் போகிறீர்கள்? அப்பொழுது ஏசாயா சொல்ற ஆண்டவரே, இதோ உமது அடியேன், என்னை அனுப்பும். இங்கே தன் ஆர்வமுடன் முன் வருகிறார் ஏசாயா. எரேமியா வாழ்க்கையில நீ இந்த பணியை செய் என்று கடவுள் கட்டளை கொடுக்கிறார். ஏன் கட்டளை கொடுத்தார்? கடவுள் திட்டம் நிறைவேற வேண்டும், அது யாரா இருந்தாலும் அதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நீ இந்த பணியை செய் என்று கட்டாயமாக ஒப்படைக்கிறார். அதே நேரத்தில் கடவுள் தன் கட்டளைகளை திணிப்பதில்லை, மனிதன் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்ட ஏசாயாவை பார்த்து எனக்காக எவன் போவான் என்று கேட்க
அவர் இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த அழைப்பின் மறை உண்மைகளை எல்லாம் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய பிறப்பு தாயின் வயிற்றில் நாம் உருவான நேரம், அந்த தாயின் வயிற்றில் வளர்ந்த நாட்கள், தாய் நம்மை ஈன்றெடுத்த நாள், நாம் பச்சை குழந்தையாக இருந்தபோது நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தாக்கங்கள், இவைகள் மத்தியில் நம்மை நமது தாய் பேணி வளர்த்து ஆளாக்கி விட்டது. இதெல்லாம் கடவுள் கிருபை. நமது பிறப்பு ஒரு அற்புதம், ஒரு புதுமை. கடவுள் நம்மை நினைத்தார், நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார், நமக்கு பணியை ஒப்படைக்கிறார். God loved us, God chose us, God has given a mission to us. என்னுடைய பணி என்ன? என்ன நல்ல செய்தியை இந்த உலகத்தில் அறிவிக்க நான் பிறந்திருக்கிறேன்? What message am I going to give to the world? இந்த உலகத்துக்கு நான் அறிவிக்க வேண்டிய செய்தி என்ன? அநீதி, அக்கிரம, கொலை, கொள்ள, தீமை, பாவம் மலிந்திருக்கிற உலகத்தில் எந்த பணியை, எந்த சேவையை, எந்த செய்தியை சொல்ல கடவுள் அழைத்தார்? அன்பு செயலுக்கு பதிலாக எல்லா விதமான அக்கிரம செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. What act of love you are going to proclaim to the world? என்ன அன்பு செயலை அறிவிக்க என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்? எனக்கு கொடுத்த பணி உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு கொடுத்த பணி இன்னொருக்கு இல்லை. கடவுள் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ், இட் இஸ் வெரி பர்டிகுலர். நோபடி கேன் டெலிவர் தட் மெசேஜ். உங்களுக்கு கொடுத்த செய்தியை நீங்க தான் அறிவிக்கணும், எனக்கு கொடுத்த செய்தியை நான் தான் அறிவிக்க வேண்டும், எனக்கு ஊட்டிய பாடலை நான் தான் உலகத்தில் பாடியாக வேண்டும், உங்களுக்கு கடவுள் கொடுத்த பாடலை நீங்கள் பாட வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுள் பணித்த அன்பு செயலை நீங்கள் தான் செய்யணும். உங்க மகனோ, உங்க மனைவியோ, அது உங்க கணவனோ அந்த சேவையை செய்ய முடியாது. அது உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பணி. அதை நான் செய்திருக்கிறேனா? சிந்திப்போம். What is a particular mission that God has entrusted to me? எனக்கென்று கடவுள் கொடுத்த தனிப்பட்ட பணி என்ன? இதுதான் குழந்தை தெரசா இயேசு கிட்ட கேட்டாங்க. ஆண்டவரே, எல்லாரும் துறவி ஆகிறாங்க, நானும் துறவி ஆகியிருக்கிற, என்னுடைய வேலை தான் என்ன, என்னுடைய பணி தான் என்ன என்று கேட்கும் போது ஆண்டவர் இயேசு அவர் உள்ளத்தில் சொன்னார், என் அன்பை நீ உணர்ந்து அனைவரையும் அன்பு செய்ய வை. அனைவரும் அன்பை சுவைக்கணும், அனைவரும் அன்பை உணரணும், அனைவரும் அன்பை அறிவிக்க வேண்டும். இதுதான் உனக்கு நான் கொடுத்த பணி. அதனால எல்லாரையும் அன்பு செய்ய என்னென்ன செய்ய முடியுமோ, எதை எதை பொறுத்துக்க முடியுமோ, எதை எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, என்ன கஷ்டம், அநீதி, அக்கிரமம் தனக்கு இழைக்கப்பட்டாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அனைவரையும் அன்பு செய்தார். அதுதான் அவர் உலகுக்கு பறைசாற்றிய செய்தி. எனவே எனக்கு கடவுள் ஊட்டிய செய்தி என்ன? அந்த செய்தியை நான் எப்படி செய்யப்போகிறேன்? ஏசையாவை போல, எரேமியாவை போல, இதோ முழு மனதோடு என்னையே என் குடும்ப பணியில, என்னுடைய தொழில் வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, சமய வாழ்க்கையில என்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் கடவுள் கொடுத்த பணியை செய்ய முன் வருவேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அழைப்பை யாருக்கும் கொடுக்கவில்லை, நான் தான் அதை வாழ வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே, எனக்கென்று நீர் கொடுத்த இந்த தனிப்பட்ட அழைப்பை நான் உணர்ந்து கொண்டு நீர் எனக்கு அறிவித்த செய்தியை உலகுக்கு அறிவிக்க வரம் தாரும். ஆண்டவரே, ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதி
இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறுபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மந்தாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி அரசியான புனித பிரிஜித் விழா. இவர் 3 வயது இருக்கும் போதே தேவமாதாவை காட்சியில் கண்டார். அதுவரை பேச இயலாத பிள்ளையாயிருந்தவர் அன்றிலிருந்து பேச ஆரம்பித்தார். 7 வயதில் மீண்டும் தேவனை காட்சி கொடுத்தார். 10 வயதில் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்தார். அவர் அரசியாக இருந்தாலும் தனது அரசாட்சியில் ஏழை எளியவர்களுக்காக தனது உடைமைகளை செலவு செய்தார். நோயாளிகளை, பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து சேவை செய்தார். எனவே பணக்காரராக இருந்தாலும் ஏழைகளை அன்பு செய்ய முடியும், கடவுளை காட்சியில் காண முடியும், பக்தியோடு இருக்க முடியும், சேவை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அந்த மனநிலையை நமக்கு தர புரிய பிரிஜித் வழியாக மன்றாடுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பதிவு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டார் கோயில் புனித சூசியப்பர் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காக, குடும்பத்தின் நலனுக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்கான, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ரபியே காஸ்தாம் உடலனுக்காக மற்ற குடும்ப கருத்துக்களுக்காகவும், சான் ஜாக் அந்த்வான் மற்றும் விக்டா ஹெலன் உடல் நலம் பெறவும் இதே ஆண்டவர் கன்றியாகவும், சாயா மாதா கன்றியாகவும், திரு ஜெர்மோன் ஜனோம், திருமதி தாசு கஸ்தூரிபா ஆன்மலை பாட்டிக்காகவும், டாக்டர் பர்ணபா துரராஜ் மற்றும் திருமதி ஸ்டெல்லா துரராஜ் குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு ஜான் பேந்தகோஸ் மற்றும் திரு பென்சால் தூய இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு காலப் மைக்கேல் ஆல்ஃபிரட் மற்றும் குடும்பத்தினர் உடல் நலனுக்காக, உபயமாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று அந்தோணியார் கோயில் பகுதி மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம், பழிவப்பு கொடுக்கிறோம். அமலோப்ப மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சியினர் இணைந்து நன்றியாக பழிவப்பு கொடுக்கின்றனர்.
Chandler Prandanal Nandriaga, Tibakade under Kandriaga, Oben Morel, Pudia Waganamangir Kanandriaga, Arun Murian, Gaudami, Prandanal Nandriaga, Kodama Prachani Tire, Angela, Udalalam, Pere Varke, Munetan Karne, Eric Udalam Karne, Erevan Padaka Pere, Armstrong, Rende Vide, Nala, Belayil, Vipanayake, Palayopa Kodakapagre, Melam, Pinuram, Anma Kalaka, Palayopa Kodakurum, Jano, Yendre, Bidal, Henry Boy, Erandamupadam Nal, Jean Pierre, Anma, Arukesami, Mars, Kurusav Anmakal, Simon, Clementine, Simon, Joseph, Anma Kalaka, Palayopa Kodakurum. Terpali opa kodak, tagri perum porote, nama de pawanggal ini nai teh mana barundi, manipikate pom. Yenggalai tanda yudan mela makhlu dan upuravaka bandha ande bare, yerakka maiyerum, mawatthalam, pudivina yalam, yer padam kai yenggalai guna makka bandha Kristuve yerakka maiyerum, tanda yudan yenggalai kaga todandu parindu besegara. ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஜெபிப்போமாக தந்தையே இறைவா புனித பரிசுத்தமாளுக்கு புனிதமான இல்லற வாழ்க்கையை கொடுத்து அதை தொடர்ந்து அர்ப்பணம் நிறைந்த துறவர வாழ்வையும் அளித்து அணி செய்தீரே அவரிலே விளங்கிய ஆழ்ந்த ஜெபப்பற்றுதலையும் திருச்சபை வாழ்வில் அவர் காட்டிய ஈடுபாட்டையும் நாங்கள் பின்பற்றிட உதவி அருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 1 இறைச்சொற்றொடர்கள் 1 மற்றும் 4 முதல் 10 வரை பென்யமின் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கு முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேசத் தெரியாதே சிறு பிள்ளைதானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் இன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்கள் இனங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும் பல்லவி என்
இனக்கல பாரியாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கிறீர். என் கடவுளே, பொல்லா கை நின்று என்னை காத்தருளும். பல்லவி என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, எனில் இளமை முதல் நீர் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தக செயல்களை அறிவிப்பேன். பல்லவி மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திரு ஜோசப் ராஜ் ஜீலோன் பிறந்த நாள். நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாவுமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிறந்த நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும்.
ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம் ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும் சகோதரிகளே சகோதரர்களே நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது திருப்பெயரின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் இரக்கமிக்க இறைவா உமக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும் உம் திருமகனுடைய அளவற்ற அன்பு பணியை நிறைவு கூறுகின்ற நாங்கள் உம்முடைய புனிதை பிரிஞ்சிச்சின் வாழ்க்கையை பின்பற்றி உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் நாள்தோறும் வளர்ந்திட அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் அல்லாமல் இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உமது புனிதர் தரும் ஏத்தக விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகிறது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கின்ற பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்கள் மீட்பின் மறைவுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்து காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர் ஆகவே இறைவா வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது விசுவாச
விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடம் இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரிடம் உயிர்ச்சலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்க மறையாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரிஜி தம்மாள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரிடும், எங்களை சோதனையில் விழுவதாலேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் இத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றுமிருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அடையும்.
நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் ஆமேன் ஜெபிப்போமாக அன்புமிக்க இறைவா மீட்பளிக்கும் இனிமையான திருவுணவை சுவைத்த நாங்கள் உமது பரிவிரக்கத்தை இறைஞ்சுகின்றோம் நாங்கள் புனித பிரிஜித்தம்மாளுடைய அன்பு வாழ்க்கையை கண்டு பாவித்து ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணத்துடன் பணியாற்றி விண்ணக மகிமையில் பங்கு பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பங்கு செயற்குழு உறுப்பினர் திருவாளர் ஜோசப் ஜிலோன் அவருக்கு இப்பொழுது பிறந்த நாள் வாழ்த்தை நாம் கூறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா உமக்கு நன்றி